அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். வறுக்கப்படும் ஈரோட்டு ஈர வெங்காயம், கொதிக்கும் திருமா, மிரட்டப்படும் குடியரசுத் தலைவர். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், நீட் தேர்வு பிளஸ் மிரட்டும் திருமா ஈக்குவல் டு பிண அரசியல். ஏம்பா, நீங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு மாணவர்கள் மனசுல தவறான விஷயத்தை விதைச்சிட்டு அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி எதுவுமே பேசாம குடியரசுத் தலைவர் உடனடியா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயம், ஈவேரா பிளஸ் ஈர வெங்காயம் ஈக்குவல் டு வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள். எப்படி வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள்? இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கெல்லாம் முன்னாடி மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏற்கனவே எங்கள் ஒரு கூட்டம் பயங்கரமாக கதறோ கதர்னு கதறிட்டு இருக்கே, அவங்க இன்னும் நல்லா கதற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 5 வருடங்கள் இந்த ஆட்சி முடிந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 5 வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் தான். அதனால் இப்போவே எல்லாரும் கதறி கத்தி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இன்னும் இருக்குது, இன்னும் பல வருஷம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாக கற்றுங்க. எப்படியே ஆஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக கற்றுங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். நீட் தேர்வு சம்பந்தப்பட்டது. நீட் தேர்வு சம்பந்தமா பல காணொலிகள்ல நான் பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா வளவளன்னு பல விஷயங்களை பத்தி பேசாம புதுசா நம்முடைய திருமா அவர்கள் எதற்காக கொதிக்கிறார், குடியரசுத் தலைவர் எதற்காக மிரட்டுகிறார் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது ஏற்கனவே தெரியும், நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் ஒரே தீர்மானம் தாங்க, தீர்மானத்தை போட்டோமா நீட் தேர்வை கேன்சல் பண்ணிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக வந்து மேடைக்கு மேடை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான பரம ரகசியம் எங்ககிட்ட தாங்க இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய சின்ன தளபதி உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நீட் தேர்வு நடந்தது சில நாட்களுக்கு முன்பு. அந்த நீட் தேர்வுக்கு நடந்ததுக்கு பிறகு மறுநாள் தான் சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தாங்க, அது வேற கதை. இப்படி நீட் தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாவே நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம், நீட் தேர்வே இல்லாத நாங்கள் ஒரு சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மனசில் நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை வந்து விதைத்தது கண்டிப்பாக திமுக அரசு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறது, நீட் தேர்வில் சரியாக எழுதாமல் தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வுக்குள்ள அரசியலை கொண்டு வந்து மாணவர்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு நஞ்சை விதைச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே நீட் தேர்வுனால தமிழகத்தில் மட்டுமே 3 தற்கொலை நடந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பாகவே வந்து பயந்து கொண்டு சேலம் மாவட்டம் மோட்டூர் பகுதியை சார்ந்த தனுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா பலியானார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதற்கு பிறகு அரியலூர் மாவட்டம் கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசை வந்து நீண்டுகிட்டே போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிவாரண தொகையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மாணவர்கள் இறந்ததற்கு எதற்காக நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. மரணத்தில் போயிட்டு நம்ம அரசியல் பண்ணலாமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அதை பற்றி பேசியிருக்காரு. ரீசெண்டாக அது கனிமொழி அவர்கள், அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதுனதுக்கு பிறகு இறந்துட்டாங்க, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக முழுமையான டீட்டெயில் இன்னும் வரலை. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்களா, இல்லை நீட் தேர்வு எழுதியதுக்கு பிறகு மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்களான்னு தெரியல. மாணவி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்துட்டு வெளியே வந்த திருமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு காட்டமான ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தார். மத்திய அரசு வரட்டு பிடிவாதம் பிடிக்காமல் தமிழக அரசு நிறைவேற்றிய நீட் விளக்கு சட்ட மசோதாவை
உடனடியாக சட்டமாக்கும் வகையில் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. காலதாமதம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நீட் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை போல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மத்திய அரசு வந்து அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவரையும் மத்திய அரசையுமே மிரட்டக்கூடிய ஒரு தோணியில பேசியிருக்காப்பல திருமா. இதெல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு நாங்கள் வந்தாவே ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி மாணவர்கள் ஒரு பக்கம் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கூட்டணி தானே பாய்ச்சல் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம வழக்கம் போல நீட் தேர்வை வச்சு மறுபடியும் அரசியல் பண்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் தயவு செய்து உணர்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாடும் தெரிவிக்கல. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது போன்ற ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. அதனால பெற்றவர்கள் தயவு செய்து இவங்களுடைய பேச்சுக்களை நம்பாம நீட் தேர்வுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து மாணவர்களும் இது போச்சுன்னா அடுத்த வருஷம் அதனால உங்களுடைய கனவுகளை வந்து நீங்க உங்களுடைய கனவுகளை வந்து பார்த்துக்கிட்டு நீங்க கடந்து போங்க. அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருடைய மனதையும் பாதிக்கிறது. அதனால தயவு செய்து நீங்க இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து போகாதீங்க. சரிப்படாம அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். அது என்ன? வறுக்கப்படும் ஈரோட்டு ஈர வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுலேயும் குறிப்பாக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரியாராவது டேஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு எதிராக இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்க நாங்கள் வச்சு செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டு ஈர வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு இந்த ஒரு ட்விட்டரில் சண்டை பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கு. மோடி அவர்களுக்கு எதிராக இவங்க பெரியாருடைய ஆதரவாளர்கள் பதிவுகளை போடுறதும் திட்டி பதிவுகளை போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரியார் அவர்களை கலாய்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்டியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக சண்டையாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் எதுக்குப்பா கல்லுக்கெல்லாம் வந்து பாலை கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பகுத்தறிவு பேசின அந்த பெரியார் அவர்களுடைய ஒரு கட்டவுட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டவுட்டுக்கு பகுத்தறிவே பல்லளிக்கக்கூடிய வகையில் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய தீகா கழகத்தை சார்ந்த நபர்கள். என்ன குடும்ப சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக பாலை கொண்டு வந்து பெரியாருடைய சாரி ஈவேராவுடைய அந்த உருவ படத்துக்கு மாலையாக போட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா இப்போ எங்கப்பா போச்சு உங்கள் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின வீடியோக்கள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்பா இவர் பிறந்தநாளையா சமூக நீதி நாளா கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்முடைய ஈரோட்டு ஈர வெங்காயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹேஷ்டேக் எந்த அளவுக்கு வெடிக்க போது, இவங்க பெரியார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு இந்த ஹேஷ்டேக்கு எதிராக அவங்களுடைய புரட்சியை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.